அது ரொம்ப விலை கூடியது, அவங்க ரொம்ப அதை விரும்புவாங்க. அது ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு உருக்கு சட்டையை வைத்திருந்தார்கள் சீன அலி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு. அது ஒரு நாள் காணா போயிடுச்சு. ரொம்ப தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஒரு தடவை அவர்கள் ஒரு சந்தைக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதன் இம்மி காவிர வித்து கொண்டிருக்கிறான். அதை இந்த மாதிரி அவன் கையில் இருக்கு, அவன் விற்பனைக்காக அதை வைத்திருக்கிறான். பலம்மார ஆக அரபா அதை பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பிய உருக்கு சட்டை அது. அவங்க சொன்னாங்க, ஹாதிஹி திரை சக்கத்தான் ஜமலின் லீஃபி லைலத்தி கதா ஒஃபி மக்கானி கதா. என்னப்பா இது, என்னுடைய சட்டை இது, என்னுடைய கவசம் இது, அதை நீ வைத்திருக்கிறாய். இன்ன நேரத்தில் இன்ன இடத்திலே என்னுடைய ஒட்டகத்திலிருந்து இந்த இடத்துல விழுந்தது என்று அடையாளத்தோடு எல்லாம் சொல்கிறான். அவன் சொன்ன அந்த முஸ்லீம் அல்லாத அந்த மனிதர் சொன்னார், பல்கிய திரை ஒஃபி எதி அமீர் மோமினின், அமீர் மோமின் ஜனாதிபதி அவர்களே, இது என்னுடைய உருக்கு சட்டை, என் கையில் தான் இருக்கு, இது என்னுடைய உருக்கு சட்டை அப்படின்னு. அவன் சொன்னால் அப்படி அல்ல சீன அலிநாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அவர் சொன்ன, இன்னமாகிய திரை லம் அபிஹா மின் அஹதின் வலம் அஹபுஹா லி அஹதின் ஹத்தா தஸீர இலைக்க. இது என்னுடைய ஊருக்கு சட்டை. ஒன்று இன்னொரு ஆள்கிட்ட வரணும்னு சொல்லியிருந்தால் நான் அன்பளிப்பு செஞ்சுருக்கணும், அன்பளிப்பும் செய்யலை, அல்லது நான் விற்றுருக்கணும், விற்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உன் கையில் அது வந்து இருக்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய இடத்திலிருந்து தவறி விழுந்தது தான், அது எனக்கு தெளிவாக இருக்கிறது, நல்ல ஞாபகம் இருக்கிறது. இந்த இடத்துல விழுந்தது நான் திரும்பி வந்து பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, நீ எடுத்திருக்கிற, அதனால் எனக்கு திருப்பி தந்துரு அப்படின்னு. அப்போ அவங்க இல்லை இல்லை, இது என்னுடையது, அவங்களும் விடலை, இவங்களும் விடலை. அப்போது அந்த முஸ்லீம் அல்லாத அந்த மனிதர் சொன்னார், பைனி ஓ பைனக்க காலில் முஸ்லீமின் அப்படின்னா, நம்ம என்ன சொல்வோம், முஸ்லீம்களினுடைய காலி இடத்துல போய் நம்ம முறையிடுவோம், நம்ம முறையிடுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிறோம். அன்சஃப்த ஃபஹலும் மெயிலேகி, நீ சொன்னது சரிதான், வா போகலாம் என்று போகிறார்கள். அங்கே போனதும் நடந்த விஷயத்தை இந்த அலிநாயம் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. காதி அவர்களே, அங்கே ஷுரைஹுல் காதி ரதியல்லாஹு அன்ஹு தான் இருக்கிறாங்க, ஷுரைஹுல் ஹாரித் ரதியல்லாஹு தஆலா. அவங்க தாபி அமீர் மொமீன் வந்திருக்கிறாங்க. அமீர் மொமீனின் என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. காதி அவர்களே, இந்த திரை இருக்கிறத, இந்த உருக்கு சட்டை, இது என்னுடையது, இதை நான், இது விளையக்கூடியது, இது நான் ரொம்ப விரும்பி வைத்திருந்தேன். ஒரு சமயம் நான் ஒரு யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக செல்லும் பொழுது என்னுடைய ஒட்டகத்திலிருந்து இந்த இடத்துல இன்ன நேரத்திலே விழுந்தது. ஞாபக சக்தி கூட உள்ளவங்க இல்லையா, நான் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அது தவறி விழுந்திருக்கிறது, கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் அதை யாருக்கு விற்கவும் இல்லையோ, அன்பளிப்பு செய்யவும் இல்லையோ, ஆனால் இவன் கையில் இருக்கு, எனவே இதை நீங்கள் பெற்று தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீ என்ன சொல்கிறாய். அவன் சொன்னால், இல்லை இல்லை, இது என்னுடையது தான், இது என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொன்னதும் காதி சொன்னாங்க, அமீர் மோமினின், அதோடு அந்த மனிதன் முஸ்லீம் அல்லாத மனிதன் சொல்லுகிறான், ஒலா அத்தகிமோ அமீருல் மோமினின் பில் கதிப், அமீருல் மோமினின் ஜனாதிபதி அலிநாயகம் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று நான் சந்தேகிக்க மாட்டேன். பொய் சொல்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களை கொண்டு பொய்யை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், சந்திக்க மாட்டேன். பொய் சொல்கிறாங்களோ நான் சொல்லலை, ஆனால் இதை அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. இதை போல வேறு இருந்திருக்கலாம், உருக்கு சட்டை வேறு இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க பொய் சொல்லக்கூடியவங்க அல்லங்கிறது எனக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் பொய்யும் சொல்லலை, இது தெளிவாக என்னுடையதான் என்பதை உறுதி சொல்கிறேன். அவங்க சொன்ன கிடையாது, இது என்னுடையதான். காதி சொன்னாங்க, அமீர் மோமினின், ஒருபோதும் பொய்யோடு உங்களை சம்பந்தப்படுத்த முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அகுல் பைத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய அருமையான மருமகனார், அவர்களுடைய ஹலீஃபா, அவர்களுடைய காலையடியிலேயே வளர்ந்தவர்கள், இஸ்லாமியத்தை ஆரம்பத்திலே ஏற்றவர்கள், எல்லா சிறப்புகளும் உங்களை கொண்டிருக்கிறது. சொர்க்கவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமர்களால் பலமுறை நீங்கள் வாழ்த்தப்பட்டவர்கள். எனவே பொய்யை கொண்டு ஒருபோதும் யாரும் உங்களை சந்தேகிக்க முடியாது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பொருள்தான் என்பதற்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம். ரெண்டு சாட்சி நீங்கள் கொண்டு வரணும். அந்த ரெண்டு சாட்சியை கொண்டு தான் ஒரு பொருள் யாருடைய கையில் இருக்கிறதோ அதன் ஹுக்கும் சட்டம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த உங்களுடைய சகோதரனும் உங்களுடைய மாமாவாகவும் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சட்டத்தை எல்லாம் நான் செயல்படுத்த வேண்டியது இருக்கிறது. எனவே அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் ரெண்டு அவனுடைய கையிலே அந்த பொருள் இருப்பதால் அவருடையது தான் என்று நாம் தீர்ப்பளிக்க வேண்டியது இருக்கிறது. உங்களுடையது தான் என்று சொன்னால் ரெண்டு சாட்சியை, நம்பகமான ரெண்டு சாட்சியை சொல்லுங்கள் என்று சொன்னதும் எனக்கு ரெண்டு சாட்சி இருக்கிறார்கள், கொண்டு வாருங்கள். ஒன்று மௌலாய கம்பரும், என்னுடைய அடிமை கம்பர் இருக்கிறார், அவர் ஒரு சாட்சி. ஓ வலதி அல் ஹசன், என்னுடைய மகன் ஹசன் இருக்கிறார், அவர் ஒரு சாட்சி. யஷ்ஹாதானிலி, அந்த இருவரும் எனக்காக சாட்சி சொல்வார்கள் என்று சொன்னதும் ஷுஐப் சொன்னாங்க,
உலாக்கின்ன ஷஹாதத்தில் இபுனிலி அபிஹி லாத்தா ஜூசியா மீரல் மோமினின், மகன் வாப்பாவுக்காக சொல்லக்கூடிய சாட்சி அங்கீகரிக்கப்பட மாட்டார். சரியத்தில் அதுதானே இருக்கு, ஒரு மகன் வாப்பாவுக்காக சாட்சி சொல்ல முடியாது. ஏன்னா வாப்பா இல்லையா, அந்த இரத்த உறவு இருக்கிறதுனால சாட்சி சொல்ல முடியாதுன்றதும் அழிறது இல்லாதவங்க. யா சுபஹானல்லா ரஜுலும் மின் அகலில் ஜன்னத்தில் லா தஜூஸ் ஷஹாதத்துஹு. ஆச்சரியமாக இருக்கிறது, சுவரவாதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், உங்களுக்கு தெரியாத அல் ஹசனு உல் ஹுசைனு சையிதா ஷபாபி அகலில் ஜன்னா, என்னுடைய மக்கள் ஹசனும் ஹுசைன் ரதியல்லாஹு தானமா, இந்த ரெண்டு பேருமே சுவனவாதியில் சுவன வாசத்திலே இருக்கக்கூடிய சுவனத்திலே வாசம் செய்யக்கூடிய இளைஞர்களினுடைய தலைவர்கள் என்று என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது உங்களுக்கு தெரியாதா? ஒரு சுவனவாதியினுடைய ஷஹாரத்தை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீர்களா என்று சொன்னபோது, பலா யாமியல் மோமினின், அவங்க சுவனவாதிகள் என்பதிலே சந்தேகமில்லை, அவர்கள் சுவனவாதிகளினுடைய இளைஞர்களினுடைய தலைவர்கள் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் அதே சமயத்தில் கைராணி லாவுஜீசு ஷஹாதத்தில் வலதிலி வாழிதி, நான் இங்கே சொல்வதெல்லாம் மகனினுடைய சாட்சி, பிள்ளையினுடைய சாட்சியை தந்தைக்கு பெற்றோருக்கு நான் ஆகமாக்கி வைக்க மாட்டேன். இதான் என்று சொன்னதும் அப்படியே யோசித்தாங்க, அப்படின்னா எனக்கு வேற சாட்சி இல்லை, ஹுதுஹா ஃபலை சைந்தி ஷாஹிதுன் கைரஹுமா, இந்த ரெண்டு பேரை தவிர என்னிடத்தில் வேற சாட்சி இல்லை, எனவே நீயே இந்த கவசத்தை எடுத்துக்கொள், எனக்கு தேவையில்லை என்று அவங்க கடை கொடுத்துட்டு திரும்பும் பொழுது அந்த திம்மி, அந்த முஸ்லீம் அல்லாத அந்த மனிதர் சொன்னார், ஒலாக்கின்னி அஷ்ஹது பி அன்ன திரள் லக்கையாமியல் மோமினின், இப்ப நான் சாட்சி சொல்கிறேன், இந்த திரள் இந்த உருக்கு சட்டை உங்களுடையது தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அவன் திரும்பிட்டான். இந்த நிலையை பார்த்து ஒரு ஜனாதிபதியே இங்கே வந்து அவனே சொல்கிறான், ஒரு ஜனாதிபதியே வந்து ஜனாதிபதியினுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியிடத்திலே வந்து ஜனாதிபதியை முறையிடும் பொழுது எனக்கு சாதகமாக நீதியாக நேர்மையாக இப்படி ஒரு தீர்ப்பை செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் எவ்வளவு புனிதமான மார்க்கமாக இருக்கும், அந்த தீர்ப்பை ஒரு ஜனாதிபதி மிக பக்குவமாக ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு அற்புதமான மார்க்கம். எனவே அமீர் மோமினின், இங்கே வீற்றிருக்கக்கூடிய காலி, இந்த இருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், அஷ்ஹது அன்ன தீனல்லதி யாமுரு பிஹாதல் ஹக், இந்த சத்தியத்தை ஏவக்கூடிய சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் உண்மையானது என்று நான் என்ன செய்கிறேன், ஷஹாதத்து சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்று கலிமா சொல்லி அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வந்ததும் ஏலம் ஐயுகள் காதி அன்ன திரா திரோ அமீல் மோமினின் அன்னனி இத்தபத்துல் ஜெய்ஷ ஒஹுவ முன்தலி குனிலா சிஃபீன் சிஃபீன் யுத்தத்திற்காக அமீல் மோமினின் ஜனாதிபதி அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சாம்பல் நிற ஒட்டகத்தில் இருந்து இது கீழே விழுந்தது. அவங்க சொன்ன நேரம், அவங்க சொன்ன இடம் எல்லாம் சரியானது. அப்போ நான் எடுத்துக்கிட்டேன், நான் ஏற்கனவே என்னுடையது என்று சொன்னதெல்லாம் பொய் தான், எனவே இந்த உருக்கு சட்டையை அவர்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னபோது அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வக்கால் அலியின் ரதியல்லாஹு அன்ஹு, அமா வ இன்னக கத அஸ்லம்த, நீ இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த உருக்கு சட்டை எனக்கு, கத ஒஹப்துலக், நான் இதை உனக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன். இதை மாத்திரமல்ல, நான் ஏறி வந்த சாம்பல் நிற ஒட்டகம் என்று சொன்னாயே அந்த ஒட்டகத்தில் இப்போ வந்திருக்கிற அந்த ஒட்டகத்தையும் உனக்கு நான் அன்பளிப்பு செய்கிறேன் என்று சொன்னதும் அதற்கு பிறகு சீனா அழிவது எல்லாம் தாரானு அவர்களுடையே அந்த மனிதரும் இருந்தார். நகர்வான் யுத்தத்திலே அந்த மனிதருக்கு ஷஹாதத்தினுடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். சங்கையான பெருமக்களே, இப்படி ஒரு அற்புதமான தீர்ப்பை செய்ததின் காரணத்தினால், அந்த தீர்ப்பை ஏற்புக்கக்கூடிய பக்குவம் கண்மணி நாயகத்தினால் சஹாபாக்களுக்கும் சஹாபாக்களின் வாயிலாக தாபியன்களுக்கும் இருந்ததின் காரணத்தினால் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் மிக எளிதாக இஸ்லாத்தில் வந்தார். உலகம் முழுவதும் இதுதான் நடந்தது. இது போன்ற நீதி நேர்மை இஸ்லாத்தினுடைய அற்புதமான போதனைகளின் அடிப்படையில் தான் மக்கள் இஸ்லாமியத்தை நோக்கி விரைந்து வந்தார்கள், விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, செய்தனா ஷுரை ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் ஒரு முறை அங்கே வாப்பாட்ட வர்றான். தந்தையிடம் வந்து, வாப்பா எனக்கும் இந்த கவுங்களுக்கும் இடையிலே இந்த கூட்டத்தாருக்கு இடையில ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, ஒரு ஹக்கு விஷயத்தில் பிரச்சனைகள் நடக்கிறது, அது எப்படி ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது என்பதையெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், விரிவாக நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள்.